ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வைத்த அமெரிக்காஸ் கோட்டலன் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு காணொளி மட்டும் ஏன் திடீரென எல்லோராலும் பகிரப்பட்டது? அந்த நிகழ்வில் இருந்த அனைவரும் கண்ணீர் விட காரணம் என்ன? வாருங்கள் இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய கோட்டலன் நிகழ்ச்சியானது என்பிசி நிறுவனத்துடைய கோடைகால நிகழ்ச்சிகளில் முதலிடத்தை பெறும் நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியானது புதிய புதிய முகங்களுடன் ஒவ்வொரு பருவத்திலும் பார்வையாளர்களை விரும்ப வைக்கக்கூடிய மற்றும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் திறன்களை வெளிக்காட்டும் நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய படைப்பாளரும் நிர்வாக தயாரிப்பாளருமான சைமன் கோவெல் மற்றும் ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய நகைச்சுவை நடிகர் கோவி மண்டேல் போன்றோர் நடுவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாடகர்கள், நடன கலைஞர்கள், நகைச்சுவை நடிகர்கள், மந்திரவாதிகள் என பலதுறை சார்ந்தோரும் போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் $1 மில்லியன் பரிசுக்காக மட்டும் போட்டியிடவில்லை, உலக மக்களின் இதயங்களை வெல்லவும் போட்டியிடுகின்றார்கள். இவ்வாறுதான் ஒரு சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற அமெரிக்காஸ் கோட் டேலண்ட் நிகழ்ச்சிக்கு உயரமான மெலிந்த தோற்றத்தை கொண்ட பெண்ணொருவர் சிரித்துக் கொண்டே மேடைக்கு வருகிறார். ஆனால் அங்கிருக்கும் ஒருவருக்கு கூட அந்த சிரிப்பின் ஆழம் தெரியவில்லை. ஆம், எத்தனையோ துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த சிரிப்பின் வலிமையும் அப்போது யாருக்கும் புரிந்திருக்கவில்லை. நடுவர்கள், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்க சிரித்துக் கொண்டே, நான் சுகமாக இருக்கின்றேன் என அந்த பெண்மணி கூறுகிறார். மேலும், நான் இந்த இடத்திற்கு வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அளிக்கிறது என்றார். பின்னர் நடுவர்கள் அவரை பற்றிய கேள்விகளை அவரிடம் கேட்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவிழத் தொடங்குகிறது அந்த பெண்ணினுடைய துன்ப முடிச்சுகள். ஆம், அவர் தன்னை பற்றி கூறும் போது, எனது பெயர் ஜேன், ஆனால் நான் பாடல்களை பாடும் போது நைட்பேர்ட் என அறியப்பட்டவள். எனக்கு 30 வயதாகிறது. நான் சான்ஸ்வில்லே ஓகியோவில் இருந்து வருகின்றேன் என்றார். நடுவர்களும் புன்னகையோடு, என்ன பாட்டு பாடப்போகிறீர்கள் என்று கேட்டார்கள். நடுவர்களினது எண்ணம், ஏதும் பிரபலமான பாடல் ஒன்றை பாட இருக்கின்றார் என. ஆனால் அப்போது வந்த நைட்பேர்டினுடைய பதில் அவர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. ஆம், நைட்பேர்ட் கூறினார், நான் எனது சொந்த பாடலை பாடப்போகின்றேன் என்று. நடுவர்கள் அந்த பாட்டினுடைய பெயரை கேட்டதும் அவர்களுடைய எண்ணங்கள் பலவிதமான கேள்வி கணைகளை நைட்பேர்டின் மீது தொடுத்தன. ஆம், என்ன பாடல் என்று கேட்டதற்கு நைட்பேர்ட் கூறிய பதில், இட்ஸ் ஓகே. அதற்கு நடுவர்கள் கேட்ட கேள்வி, இட்ஸ் ஓகே, வாட் இஸ் இட்ஸ் ஓகே அபவுட்? நீங்கள் நினைப்பது போலத்தான் நடுவரும் கேட்டார். அதாவது, இட்ஸ் ஓகே எதை பற்றியது? அப்போதும் கூட புன்னகைத்துக் கொண்டு சொன்னார், என்னுடைய கடந்த வருட வாழ்க்கையை பற்றியதென்று. அப்போது அரங்கத்தில் இருந்த அனைவருக்கும் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. மேலும், இப்போது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், இங்கு யாருடன் வந்தீர்கள் என்று நடுவர்கள் கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் சிரித்துக் கொண்டிருந்த அரங்கத்தை சிதறலுக்குள்ளாக்கியது. நகைச்சுவையாக கதைத்துக் கொண்டிருந்த நடுவர்களை கதிகலங்க வைத்தது. ஆம், நான் இங்கு தனியாக வந்தேன். நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர். நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டதிலிருந்து வேலைக்கு செல்வதில்லை என்று கூறினார். உடனே நடுவர் நகைத்து கதைத்ததற்கு மன்னிப்பு கேட்க நகைத்துக் கொண்டே, இட்ஸ் ஓகே என்று பதிலளித்தார். இப்போது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என கேட்டதற்கு, முள்ளந்தண்டு, சுவாசப்பை, ஈரல் ஆகிய மூன்றிலும் புற்றுநோய் இருப்பதாக கூறினார். மீண்டும் அரங்கம் அமைதியாய் போனது. ஒரு பகுதியில் புற்றுநோய் வந்தாலே மிகவும் இக்கட்டான நிலை என்ற போது 3 குரூப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் நைட்பேர்ட். அப்போது நடுவர் சைமன், நீங்கள் இப்போது சுகமாக இல்லை என்று கூற, அப்போது நைட்பேர்ட் சிரித்துக் கொண்டே கூறினார், நான் எல்லா விதத்திலும் சுகமாக இல்லை என கூற முடியாது. எனக்கு நடக்கக்கூடிய கெட்ட விடயங்களை விட நான் வலிமையானவள் என்பதை எல்லோரும் முக்கியமாக அறிய வேண்டும் என்று நைட்பேர்ட் சிரித்துக் கொண்டே கூறினார். அந்த வார்த்தை அரங்கத்தில் இருந்த அனைவரையும் மெய்சிலிருக்க வைத்ததோடு ஒரு நம்பிக்கையை உருவாக்கியது. இப்படியாக நைட்பேர்ட் தனது சொந்த பாடலை பாடத் தொடங்குகிறார். I moved to California in the summertime. I changed my name thinking that it I now I can't hide. Said I knew myself, but I guess I lied. It's okay, it's okay, it's okay, it's okay. If you're lost, we're all a little lost. It's okay, it's okay, it's okay, it's okay. If you're lost, we're
Wow. அவருடைய பாடல் வரிகளும் அரங்கிலிருந்தோரை கண்கலங்க வைத்தது. அவர் பாடி முடித்ததும் அரங்கிலிருந்த அனைவரும் எழுந்து நின்று கைகளை தட்டினார்கள். நடுவர்கள் உட்பட போது அவர் கூறினார், உங்களுடைய வாழ்க்கை எப்போது கஷ்டங்கள் இல்லாமல் ஆகின்றதோ அப்போதுதான் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றில்லை. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த தருணத்திலும் சந்தோஷமாக வாழ முடியும். இந்த கருத்துக்கள் அரங்கிலிருந்தோருக்கு மேலும் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டியது. அவருடைய இந்த முயற்சிக்கு அந்த நிகழ்ச்சியில் கோல்டன் பசர் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதிலிருந்து நீங்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம், வெறுமனே 2% தான் உயிர் வாழ்க்கைக்கான நிகழ்தகவை கொண்ட ஒரு பெண்ணால் இப்படி சிந்திக்க முடிகிறது, இப்படி செயற்பட முடிகிறது என்றால் உங்களால் எவ்வளவு சிந்திக்க முடியும், எவ்வளவோ செயற்பட முடியும். நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையை தயவு செய்து பகுப்பாய்வு செய்து கொள்ளுங்கள். ஒரு வேலையை நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த நேரம் வீணடிக்கப்படுகின்றதா என சிந்தியுங்கள். நைட்பேர்ட் இறுதியில் கூறுகின்றார், 2% என்பது 0% இல்லை என்று. 2% is not 0%. ஆம், அவருடைய நம்பிக்கையும் அவருடைய யோசனையும் அவருடைய வலிமையும் தான் அவரை இந்த உலகிற்கு காட்டியுள்ளது. நீங்கள் இன்னும் பொறுமை காப்பது ஏனென்று எனக்கு தெரியவில்லை. புறப்படுங்கள் புதிய மனிதராய், நிச்சயம் வெற்றியொரு நாள் உங்கள் கைகளில். இதுபோன்ற தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் தலைப்பாகையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியோடு தலைப்பாகையில் நான் உங்கள் சிவசங்கர் சாரங்கன். நன்றி, வணக்கம்.